பிரதமர் நரேந்திர மோடி வரும் 22ஆம் தேதி அமெரிக்கா செல்லவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் அமெரிக்காவின் வாஷிங்டனுக்கு மோடி செல்கிறார். இதையடுத்து 23ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்து பேச இருக்கிறார். அப்போது ஆப்கானிஸ்தான் விவகாரம், சீனாவுடனான எல்லை பிரச்சினை உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு பைடன் மற்றும் பிரதமர் மோடியின் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதன் பிறகு 24ஆம் தேதி நடைபெறவுள்ள குவாட் மாநாட்டில் ஜப்பான், ஆஸ்திரேலிய நாடுகளின் தலைவர்களை பிரதமர் சந்திக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து நியூயார்க் நகருக்கு செல்லும் மோடி ஐநா சபையின் 76ஆவது மாநாட்டில் கலந்து கொள்ளிருக்கிறார். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் பவானிபூர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அவருக்கு எதிராக வழக்கறிஞர் பிரியங்கா திப்ரேவால் பாஜக சார்பில் களம் காண்கிறார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெற்ற 292 தொகுதிகளில் 213 திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சியை பிடித்தது. எனினும் நந்திகிராம் தொகுதியில் போட்டியிட்ட மம்தா பானர்ஜி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜகவின் சுவேந்து அதிகாரியிடம் 1956 வித்தியாசத்தில் தோல்வியுற்றார். தோல்விக்கு பின்னரும் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட மம்தா பானர்ஜி 6 மாதங்களில் ஏதாவது ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளார். பவானிபூர் தொகுதியில் போட்டியிட்டு 28,000 வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சோவன்தேவ் சட்டர்ஜி மம்தாவிற்காக தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இத்தொகுதியில் வரும் 30ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதையடுத்து இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை மம்தா பானர்ஜி தாக்கல் செய்தார். '2011 மற்றும் 2016 ஆண்டுகளிலும் மம்தா பானர்ஜி பவானிபூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மம்தா பானர்ஜிக்கு எதிராக 40 வயதான வழக்கறிஞர் பிரியங்கா திப்ரேவாலை பாஜக களமிறக்கியுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் பாபுல் சுப்பேரியாவின் சட்ட ஆலோசகரான பிரியங்கா திப்ரேவால் 2014ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார். பொதுத் தேர்தலில் என்ட்லி தொகுதியில் போட்டியிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிடம் தோல்வியை தழுவினார். மேற்குவங்கத்தில் தேர்தலுக்கு பின்னர் நிகழ்ந்த வன்முறைகளை தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கொல்கத்தா நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தி வருபவர். பவானிபூர் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடுவதில்லை என ஏற்கனவே சோனியா காந்தி அறிவித்துள்ளார். மம்தா பானர்ஜிக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஸ்டீஜ் பிஸ்வால் போட்டியிடுகிறார்.